அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. அப்பா இந்தப்பா இன்னொன்னு சாப்பிடுப்பா. வேண்டாம் எனக்கு போதும். ஒன்னே ஒண்ணுப்பா, குளிக்க போன வீட்டுக்காரர் வந்துருவாரு, அவருக்கு சுட்டுவை, இல்லாட்டி மலையில வர மாதிரியாத்தா மல்லு கட்டுற மாதிரி ஆடுவாரு, எனக்கு போதும் அவருக்கு சுட்டுவை. சீக்கிரம் கிளம்பு, ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரி சரி. அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம விட்டு கொடுத்து வாழ தெரியாம ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்கி சண்டை போடுவாங்க. சில நேரத்தில் இவங்க போடுற சண்டையை ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். நான் பக்கத்தில் இருக்கேன், என் மனசு காயப்படும் கூட நினைக்க மாட்டாங்க. என்னை விட அவங்களுக்கு அந்த சண்டை தான் முக்கியமாக தெரியும். இந்த ஊரில் இருக்கிற சில குழந்தைங்க மேலே அவங்கவுங்க அப்பா அம்மா பாசமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஏக்கமாகவும் பொறாமையாகவும் இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு பெற்றவங்க தான் சொல்லித்தருவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்றதோடு சரி, என்னை வளர்த்தது எல்லாமே என் பாட்டி தான். எனக்கு விஷ்ணுன்னு பேர் வச்சதே என் பாட்டி தான். என் அப்பா அடித்தாலும் என் அம்மா என்னை அடித்தாலும் நான் வருத்தப்பட்டதே இல்லை. அப்போல்லாம் என் பாட்டி எனக்கு ஆறுதலாக இருக்காங்கிற சந்தோஷம் இருக்கும். என்னை வளர்த்தது மாதிரி தான் என் பாட்டி எங்கள் அப்பாவை வளர்த்துருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை அதோட மதிப்பு தெரியாமல் எங்கள் அப்பா என் பாட்டி கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டார். அதனால் என் பாட்டி ஊருக்கு ஓரமாக ஒரு ஓட்டு வீட்டில் தனியாக சமைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ என்ன, இடத்த வச்சுட்டு பணம் தர மாட்டியா நீ? ஆ, மரியாதையா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா, இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா போய் பத்திரத்தை எடுத்துட்டு வா. பையா குடிச்சு குடிச்சு எல்லாம் போச்சு சொத்து. எதுக்கு எடுத்தாலும் உன் வீட்டுக்காரன் சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இருக்க, அதை விற்காம இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ? நான் குடுக்க மாட்டேன், போடா. என்ன நான் சொல்றேன் கேட்காம இங்க பாரு, பத்திரத்தை எடுத்துட்டு வராம நீ இந்த பக்கம் வந்துடாத. கேக்கறதுக்கு ஆள் இல்ல இல்லையா? இவன் இப்படி பண்றானே. பேர பெரியவா முடிக்கிற நீயே பேர வாட்டிதா. என் அப்பா பாட்டியை வீட்டை விட்டு துரத்துனது ஒரு கொடுமையான செயலாக இருந்தால் கூட என் பாட்டி அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசல. பாட்டி பாட்டி
என்னம்மா தக்காளியே நல்லா இல்ல, 20 ரூபா சொல்றேன். வாங்கிட்டாலும் இன்னும் 20 ரூபாய் கம்மி இல்லையா? இல்ல இல்ல. ஏண்ட ஒரு மாதிரியா இருக்கிறேன்? அப்பதான் உம்முன்னு இருக்கிறேன். என்ன பெத்தவள, ஏன் அழுகுற? எதுக்கடி அழுகுற? பாட்டி என்னை எதுக்குதான் பெத்தாங்களோ, வெக்காம இருந்திருக்கலாம். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பனா அம்மாவும் சண்டை போடுறாங்களா? நான் இருக்கேன் கூட பார்க்காம அப்பா அம்மா என் முன்னாடி சண்டை போட்டாங்க. எந்த நேரத்துல வந்து என் வயிற்றுல பிறந்தானோ அதெல்லாம் நீ கண்டுக்காதப்பா. இன்னைக்கு நேத்தா சண்டை போடுறான். அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா போட்டு போறாங்க. பாட்டி பாசமா நான் இல்ல. என்ன பண்றது, எல்லாரும் வீட்லயும் அப்படிதான் இருக்கு. ஒரு காய் நல்லா இல்ல, கத்திரிக்காய் இருக்குதா? பாட்டி நான் போயிட்டு வரேன். சோறு வச்சுக்கிது, எடுத்துட்டு போறியாப்பா? சோற நான் எடுத்துக்கிட்டேன், தோசை உனக்கு தட்டுல முடி வச்சிருக்கேன் பாட்டி. சரி, சண்டை போட்டதா நினைச்சது கதையா? இன்னைக்குதான் சண்டை போடுறாங்களா? தினம் தானே சண்டை போடுறாங்க. ஒரு சோறு ஆறு கொடுக்காம நீ சாப்பிடையா? நல்ல படியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த முத்தின முருங்கைக்காய்ங்கிறத விட்டுட்டு நல்லா கறிமீன் எடுத்து சமைச்சு போடு. என்னதே முத்தின முருங்கக்காயா? இந்த பங்கினி வெயில கொண்டு வரதே பெருசு. இதுல வேற முத்துனது தொத்துனது வேற சொல்றீங்களா? நானும் பாக்குறேன், 3 நாள் இந்த கூடைய வச்சே சுத்துறீங்களே. இந்த கூட தான் பழசு, உள்ள இருக்கிற சரக்கு எல்லாம் புதுசுதான், இப்பதான் வாங்கிட்டு வந்தேன். நான் எப்படி நம்புறது, இது இன்னைக்கு எடுத்த சரக்கு தானே? நான் என்ன சொன்னா நீ நம்புவப்பா? நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு எல்லா காயறையும் எங்க பாட்டியா வாங்கி சொல்றேன். அப்படி என்ன தராசா நீ புதுசா சொல்ல போற? வாய்மை எனப்படுவது யாதன் நீ யாதன்றும் தீமையெல்லாம் சொல்லல். புறந்துமே நீரால் அமைய அகந்துமே வாய்மையால் காணப்படும். சரி பாட்டி, மறக்காம 2 ஐஸ் வாங்கி வை, நான் போயிட்டு வரேன். தங்கச்சி மாதிரி சார். என்னடி போஸ்ட்மேன் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கியா? என்னங்க, ஏன் இப்படி எல்லாம் தப்பா பேசுறீங்க மாப்ள? ஏன் மாப்ள இப்படி ஒண்ணுல விஷயத்தெல்லாம் பெருசு படுத்துறீங்க? ஓ, தங்கச்சிக்கு அண்ணன் வக்காலத்து வாங்க வந்துட்டியோ? இவ லட்சணம் தெரிஞ்சுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ வாய மூடிட்டு போயா. அப்படி எல்லாம் பேசாதீங்க மாப்ள. முதல்ல உங்களை நம்புங்க, உங்க பொண்டாட்டிய நம்புங்க. கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படுறவன் நல்ல மனுஷனே இல்ல. ஏய், என் வீட்டு பஞ்சாயத்துல தலையிட உன்னை யாரும் கூப்பிடலங்க மாப்ள. நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் பண்ண வரல, யதார்த்தமா வந்தேன், யதார்த்தமா பார்த்தேன், யதார்த்தமா தான் பேசுறேன். என் தங்கச்சியை நடத்துறது ஒண்ணும் சரியில்லை மாப்ள. புத்தி சொல்ல வந்துட்டியோ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா புலந்துரும் புலந்துடனே மாப்ள. என்ன நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல மாப்ள, என் தங்கச்சி கண்களுக்கு நிக்கிறத என்னால பாக்க முடியாது. காசு பணம் நிம்மதியை கொடுக்காத மாப்ள. நல்ல புருஷங்கிறவன் பொண்டாட்டிய அன்பா நடத்தணும். நான் சொல்றத சொல்லிட்டேன், வர தங்கச்சி வர மாப்ள. போடா, பெரியவ மாதிரி பேச வந்துட்டான். என்னடி அது, ரொம்ப நேரமா புக மட்டும் தான் வருது, நெருப்ப காணுமே நினைச்சேன், இனிமேதான் கொழுந்துட்டி எரியும். என்னடி காலையிலயும் நைட்லயும் தான் களை கட்டும் நினைச்சா, இப்ப மத்தியானத்துலயும் களை கட்டிடுச்சா? என்ன படம் ஓடுதுடி? பேசாம கேளு. உங்க ஆத்தாம அந்த வீட்டுக்கு வந்தாலும் இல்ல நீ அவங்க வீட்டுக்கு போனாலும் நீ இங்க இருக்க கூடாது. எனக்கு எந்த நல்லது கெட்டதும் பண்ணவும் மாட்டேன். ஒரு நல்ல நல்ல பெரிய நாள் வந்தாலும் என்ன அடிக்காமல இருக்கவும் மாட்டேன். ஒரு கல்யாணம் காது குத்துக்கு பழைய பழைய தோச்சு கட்டிட்டு போனாலும் எவரடி பாக்க போறேன்னு சந்தேகப்பட்டு நாள் நாளைக்கு நார் அடிச்சிருவேன். ஆமாடி, இப்ப கூட திருவிழா கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு யாரடி பாக்க போற? என்ன பத்தி ஏதாவது தப்பு பேசணும்னு வெச்சிருக்கா? இவன விட்டா வேலை கேக்காதடி. விடுடா விடு. போதுடா சாமி, உன்னோட இனிமே என்னால குடும்பம் நடத்த முடியாது. தினத்தன உங்ககிட்ட அடிப்பட்டு சாவறத விட வேற எங்கேயாவது போய் சாவறதே மேலு. இங்க இருந்தா நீ என்ன அழிச்சே கொண்டுடுவேன். இங்க பாருடா, இனிமே எனக்கு உடம்புல அடி வாங்குற அளவுக்கு தெம்பில்ல, நான் போய் சேர்றேன். இப்படி கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து சாவரன் சாவரன் சொல்ற, ஆனா செத்து தொலை மாட்டேங்கிறீங்க. Oh, my God.
என்ன பொண்ணுமா நீ கையில போய் அசிங்கமா நகத்தை வளர்த்துக்கிட்டு? கையில தான்ப்பா நகை வளர்ப்பாங்க, பின்ன தலையில நகை வளர்ப்பாங்க, இதான்ப்பா ஸ்டைல். பொண்ணு நீ நகை வளர்க்கலனால செய்யலாதான் இருப்ப, இத பாரு சொல்லலாம், இதெல்லாம் அழகா இல்லாம அசிங்கமா இருப்பாங்க பாரு, அவங்க செய்யற வேலை. பொண்ணு கிட்ட பேசினது போதும், இந்தாங்க வடைய சாப்பிடுங்க. ஏன் பொண்ணு நான் இருக்கல அப்பா, சுட்டு விடாது கையா. எனக்கு என்ன தெரிஞ்சு மறுபடியும் அத அவ சரி பண்ணிக்குவா. டேய் மர்மவனே, நீ சாப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அழுகாதையா. இந்த பாட்டி விசிறோடு இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாதயா, நான் செத்தா தானே நீ கவலை பண்ண. எனக்கு செத்து போலாம் போல இருக்கு பாட்டி. சொல்ற இந்த பாட்டிக்கு நல்லது கண்ணு நீ தாயா பாக்கணும், உன்னை தவிர வேற யாரையா எனக்கு இருக்காங்க, உனக்காக தாயா நான் வாழ்ந்து நிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாதய்யா, சாப்பிடையா சாப்பிடையா சாப்பிடு. வாங்க அக்கா. என்ன தம்பி, பாட்டி என்ன சொல்றாங்க, சாப்பிட்டாங்களா இல்லையா? ம், சாப்பிட்டாங்க அக்கா. இப்ப எப்படிமா இருக்கு அக்கா? நீங்க இங்க எவ்வளவு நேரங்க இருப்பீங்க? ஏன், என்ன விஷயம்ப்பா? இல்ல, நீங்க இங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா போயிட்டு பால் வாங்கிட்டு வந்துருவேன். அப்படியா, சரி போயிட்டு வா. சரிங்க அக்கா. இப்ப எப்படிமா இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. மூச்சு இழுத்து விடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம்லாம் வந்திருக்காமா? இல்லம்மா, முந்தியெல்லாம் இப்படி வந்ததே இல்லம்மா. ஆஸ்பத்திரி பக்கம் போய் ரொம்ப வருஷமாச்சும்மா. இல்லம்மா, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களுக்கு வந்தது வெறும் மயக்கம் மட்டும் இல்ல, காலையில நிறைய பேர் இருந்ததுனால இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டயும் சொல்லல. பொதுவா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டா அது காது வழியாவும் மூக்கு வழியாவும் வெளியில வரும், அப்போ இந்த மாதிரி மயக்கம் வரும். ஏதாவது கவலைப்பட்டு பிரஷர் அதிகமாச்சுன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்படும். நான் இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க திருச்சி இல்ல தஞ்சாவூர்னு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். ஏன்னா இதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே சரி பண்ணிட்டா உங்க உடம்புக்கு நல்லது. மறுபடியும் இந்த மாதிரி மூக்குல ரத்தம் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்துமா? பரவாயில்லம்மா, எனக்கு என்ன இப்ப வாழ்ற வயசா, வாழ்ந்த அனுபவிச்ச வயசுதானா, என்ன பண்ணாலும் ஒரு நாளைக்கு போற உயிர் போய்த்தானே ஆகும். அவ்வளவு தூரம் போய் என் உயிரை காப்பாத்தி வந்தாலும் கூட எனக்கு யாரும் எவருன்னு கேப்பாரு இல்ல. சாவ விட பெரிய விடுதலை இந்த உலகத்துல எதுவுமே இல்லையம்மா.
தலையெழுத்தனவும் அப்படித்தான் நடக்குமா, எல்லாம் என்னோட விதின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக சொல்லலம்மா, எல்லாமே தலைவிதிப்படிதான் நடக்கும்னா. அப்புறையே நம்ம கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். நம்ம வாழ்க்கையில தலைவிதியை எழுதினது கடவுள் தான். அதுல கடைசி பக்கத்தை மட்டும் பிளாங்காவே விட்டுருக்காரு. ஏன்னா அதுல நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம எழுதிக்கிறதுக்காக தான். ஆஸ் ஏ டாக்டர், உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். அது சரி, உங்க பேரை எங்க போறான்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? என் புள்ள தவறுல தொழில் பண்றான், அங்கே வீடு எடுத்து தங்க போறான். என் பேரன் அங்க போறான்னா அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குது. பாசத்துக்கு விலை பேச முடியாது. ஆனா நீங்க கொஞ்சம் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருந்தா உங்க உடம்புக்கு நல்லது. பால் வாங்கிட்டு வந்துட்டியா? ம், வாங்கிட்டு வந்துட்டேங்க. நீ வர்ற வரைக்கும் உங்க பாட்டிய பத்திரமா பாத்துக்கிட்ட, சந்தோஷமா? ரொம்ப நன்றி அக்கா. இருங்கக்கா, காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. உனக்கு காபி எல்லாம் போட தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி காஃபி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்ன? பொதுவா முதல்ல யார சாப்பிட கூப்பிட்டாலும் வேணாம்னு தான் சொல்லுவாங்க, மறுபடியும் சொன்னாதான் சாப்பிடுவாங்க. நாளைக்கு நீங்க வெளியே போயிட்டு விஷ்ணு வீட்டுக்கு போனேன், அவங்க வீட்டுல காபி தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேக்கல. அப்படின்னு நீங்க வெளியே போயிட்டு சொல்ல கூடாதுல, அதுக்காக தான் கேட்டேன். ரொம்ப சமத்தா பேசுறடா கண்ணா. அக்கா, நான் சும்மா தான் சொன்னேன், பாட்டி காபி போடுவ, இருந்து குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லடா கண்ணா, நீ சொன்னதே போதும். ஊருக்குள்ள போய் உன்னை ரொம்ப நல்ல விதமாவே சொல்றேன், சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோங்க. சரிம்மா. வரண்டா கண்ணா. சரிங்க அக்கா.